2022 ஐபிஎல்ல ஆர்சிபி பஞ்சாப் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே மூன்றாவது ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. இதுல டாஸ் வெற்றி பெற்ற பஞ்சாப் அணி முதல்ல பந்தி வீச்சு தேர்வுச்சிருந்தாங்க. இங்க ஆட வந்த ஆர்சிபி அணியில தொடக்கத்திலிருந்து இறுதி வரையும் வான வேடிக்கை தான் காட்டிட்டு இருந்தாங்க. இந்த மேட்ச்ல ஓபனிங் பேட்ஸ்மேன் ஆர்சிபி அணியை சேர்ந்த ஃபார் டூப்ளசி மற்றும் அனுஜ் ராவத் ரெண்டு பேரும் ஓபனிங் பேரா இறங்கினாங்க. இவங்க ரெண்டு பேருமே பவர் பிளேல 44 ரன் கிட்ட அடிச்சாங்க. தொடக்கத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஸ்லோவா தொடங்கினாலும் ஒரு கட்டத்தில் அதிரடி ஆட ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் ஆறாவது ஓவர்ல ஆறாவது பால்ல 50 ரன் இருக்கும் போது முதல் விக்கெட்டா ராவுத்தர் விக்கெட் ஆயிட்டாரு. 20 பாலுக்கு 21 ரன் அடிச்சிருக்கும் போது ராகுல் சகால் போட்ட பால்ல கிளீன் போல்ட் ஆயிட்டு ராவுத்தர் டாடா காட்டிட்டு வெளில போயிட்டாரு. அதற்கப்புறம் உள்ள வந்த விராட் கோலி அதிரடியான ஆட்டம் ஆட அதற்கப்புறம் அதிரடியை தொடங்கினாரு ஃபார் டூப்ளசி. திடீர்னு ஃபார் டூப்ளசி ஒரு ஓவருக்கு வெறும் பவுண்ட்ரி வெறும் சிக்ஸாக பறக்க விட விராட் கோலியும் தொடக்கத்தில் அதிரடியாக தொடங்கினாங்க. இருந்தாலும் ஃபார் டூப்ளசி ஒரு கட்டத்தில் ரொம்பவே அதிரடியாக விளாண்டாங்க. அதுலேயும் பஞ்சாப் அணியை சேர்ந்த ஓடியன் ஸ்மித் ஓவராக ஃபார் டூப்ளசி வேறு லெவலில் சம்பவம் பண்ணார். ஸோ அவரது ஓவர்லேயே ஃபார் டூப்ளசி 40 ரன்களுக்கு மேலே அடிச்சிருந்தாருன்னே சொல்லணும். இருந்தாலும் இந்த மேட்சில் ஆர்ஜிபி அணியுடைய இரண்டாவது விக்கெட்டாக 17th ஓவரில் முதல் பாலில் 162 ரன் இருக்கும்போது அதிரடியாக விளாண்ட ஃபார் டூப்ளசி அவுட் ஆயிட்டார். ஃபார் டூப்ளசி இந்த மேட்சில் 57 பாலுக்கு 88 அடிச்சிருந்தாரு. 3 பவுண்டிகள் 7 சிக்ஸர்கள் அடங்கும் 154 கிட்ட ஃபார் டூப்ளசிக்கு ஸ்டேக்கட் இருந்துச்சு. ஃபார் டூப்ளசி நினைச்சிருந்தா செஞ்சுரி போட்டிருக்கலாம். அவசரப்பட்டு ஹர்தீப் சிங் போட்ட பாலில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஷாருக்கான்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாரு. ஷாருக்கான் அவர்கள்ட்ட ஃபார் டூப்ளசி பவர் பிளேலேயே ஒரு கேட்ச் கொடுத்துருப்பாரு, அதை தவற விட்டுருப்பாரு. அதனால தான் ஃபார் டூப்ளசி இந்த மேட்ச்சில் 57 பாலுக்கு 88 ரன் அடித்து மிகப்பெரிய சம்பவம் பண்ணார். ஃபார் டூப்ளசி செஞ்சுரி போட்டுருவாருப்பா அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம், ஆனால் போடலை. டூப்ளசி தான் அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் ஆர்ஜிபி அணியில் யார் அடிக்க போகிறா அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டை சேர்ந்த தினேஷ் கார்த்தி திடீர்னு வந்து சிக்ஸ் பவுண்ட்ரியுமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. விராட் கோலி ஸ்லோவாக தினேஷ் கார்த்தி சம்பவம் பண்ணார். அதுலேயும் இறுதி ஓவர்களில் தினேஷ் கார்த்தி பெரிய சம்பவம் பண்ணார். அவர் 14 பாலுக்கு 32 ரன் அடித்தார். இதில் 3 பவுண்டிகள் 3 சிக்ஸர்கள் 228 கிட்ட தினேஷ் கார்த்திக்கு ஸ்டேக்ரெட் இருந்துச்சு. நாட் அவுட் பேட்ஸ்மேன் விராட் கோலி 29 பாலுக்கு 41 ரன் அடிச்சிருந்தார். ஒரு பவுண்டரி 2 சிக்ஸ் அடங்கும் 141 கிட்ட விராட் கோலிக்கு ஸ்டேக்ரெட் இருந்துச்சு. ஸோ அதிரடி ஆட்டத்தால் ஆர்ஜிபி அணி 20 ஓவர் முடியல 2 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் அடிச்சிருக்காங்க. பஞ்சாப் அணி பந்துவீச்சு தரப்பில் ஹர்தீப் சிங் 4 ஓவர் போட்டு 31 ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டும், ராகுல் சகால் 4 ஓவர் போட்டு 22 ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டும், ஓடியன் ஸ்மித் 4 ஓவர் போட்டு 52 ரன்களை வாரி வழங்கியிருக்காரு. அப்போது இந்த மேட்ச்சில் பஞ்சாப் அணி பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. 4 ஓவர் முடிவில் 49 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் 94 பாலுக்கு 157 ரன் அடித்தா பஞ்சாப் அணி இந்த மேட்ச்சில் வெற்றி பெறலாம். ஸோ ஆர்ஜிபி அணியுடைய இந்த மாசான பேட்டிங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மேட்ச்சில் ஆர்ஜிபி அணி வெற்றி பெறுமா இல்லை பஞ்சாப் வெற்றி பெறுமா அப்படி இருக்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இது எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.